ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஹிந்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சு, அதாவது ஹெட்லைட் வந்து எந்த அளவுக்கு ரேஞ்சு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நிறையா வந்து நைட் நேரம் போகும்போது ஹெட்லைட் வந்து சரி தரையில் வந்து படுறதில்ல அப்படிங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே வந்து ஜீரோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5 மட்டும் வந்து இருக்குது. இது வந்து ஜீரோ வந்து இந்த இடத்துல முடியுது. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்கள், இந்த 0, 0.5, அதுக்கப்புறம் 1 வந்துருச்சு, 1.5 நிற்குது. இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் மார்க் தான் வந்து இது. இப்போ இருக்கும்போது 2, 2.5, 3, 3.5, 4, 4.5, 5, இந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். இந்த சிம்பிள் பார்த்தாலே தெரியும், ஹெட்லைட் வந்து கிராஸாக விழுகிறது. இப்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹெட்லைட் போட்டு வேல்யூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு வந்து ரேஞ்சு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஹை பீமில் வைக்கல, லோ பீமில் தான் வச்சுருக்கேன். நார்மலாக வச்சு வந்து செட் பண்ணுவோம், அப்போ தான் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹெட்லைட் வந்து நார்மலாக தான் இருக்குது, ஆனால் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ வந்து ஹெட்லைட்டை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணனவே பாருங்க, பவர் வந்து நல்லா தெரியுது. இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன், ஆஃப் பண்ணும்போது பவர் இல்லை. ஹெட்லைட் ஆன் பண்ணனவே பாருங்க, இந்த அளவுக்கு ரேஞ்சு கிடைக்குது. இப்போ நான் வந்து ஜீரோ அப்படிங்கிற அந்த வேல்யூல தான் இருந்துச்சு, இன்க்ரீஸ் பண்ணலாம். வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண நல்லாவே எவ்வளோ ரேஞ்சு கம்மியாயிருச்சு பார்த்தீங்களா. நல்லா ஃபோக்கஸ், அதாவது ஃபாக் லைட் வைக்கணும்னு அவசியமே கிடையாது, பாட்டமில் நல்லாவே க்ளோஸாகவே தெரியும். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஹைபீம் போடாமையே வந்து லைட்டோட ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்லைட்டோட ஸ்ட்ரெயிட் ரேஞ்ச் வந்து கிடைக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு தெரியுது. அதுவே நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது 5 வைக்கும்போது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் எந்த ஒரு ரோடுமே இல்லை. இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட் ரோட்டுக்கு வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் நல்லாவே தெரியும். இந்த செட் பண்ணும்போது இது வந்து நார்மல் ஹெட்லைட்டுக்கு தான் நீங்கள் செட் பண்ணணும், ஹைபீம் போட்டு செட் பண்ணக்கூடாது. இப்போ ஹைபீம் ஸ்ட்ரெயிட் ஹைபீம் போட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரேஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நார்மல் லைட்டுக்கு வந்து இந்த லைட்டோட ரேஞ்ச் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நான் இப்போ 5 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஹெட்லைட்டு, நார்மல் ஹெட்லைட் தான். ஹைபீம் எல்லாம் வந்து எதுவுமே நான் வந்து செட் பண்ணல. இங்கே பாருங்கள், ஹைபீம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த லைட் இந்த சைடு வந்து லைட் எரியும். நான் வந்து லோ பீம் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட லைட் ரேஞ்சு வந்து 5 வந்து இருக்குது. இப்போது வேல்யூ வந்து நான் கம்மி பண்ணுறேன், கம்மி பண்ண ஹெட்லைட்டோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், நல்லாவே வந்து ரேஞ்ச் நல்லாவே ஹையாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா அந்த லாங் மட்டும் தெரியுது, கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 100 பக்கத்தில் வந்து நல்லாவே கவர் ஆகிருக்கு. இப்போ நான் 5 அப்படிங்கும்போது ஹெட்லைட் வந்து அப்படியே நம்ம தலையை பார்த்து ஒரு 20 ரேஞ்சுக்கு வந்து நல்லாவே கம்மியாயிரும். அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக வந்து முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்ல இருக்கிறத வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இந்த லைட்டோட ரேஞ்சை வச்சு கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்லைட் கண்ட்ரோலுக்காக மட்டும்தான் இந்த லைட் தவிர்த்து மற்ற எதுக்குமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து நைட் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைபீம் போடாமையே வந்து நல்ல ஒரு ரேஞ்சை வந்து கவர் பண்ண முடியும். ஹைபீம் போட்டு நீங்கள் ஓட்டும் போது என்னன்னா ஆப்போசிட்ல வரவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ப்ராப்ளமாக இருக்கும்.